வெல்கம் பேக் டு 2K எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் நான் வந்து அனுரஞ்சித். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆடினோல மற்ற டிவைஸஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அவுட்புட் டிவைஸஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட். ஸோ 2 days நம்ம வந்து இந்த இதை போஸ்ட் பண்ணுறோம் உங்கள் கேட்டு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு 2 நம்ம வந்து பண்ணிடுவோம் அப்படின்றத வச்சு ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இமேஜில் பார்த்துருக்கிறது தான் ஒரு ஜாய்ஸ்டிக் மாடியலோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது மேலே தான் இந்த ஜாய்ஸ்டிக் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய 2 potentiometer, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று ஒய் ஆக்சிஸ் ஒன்று, அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பின் கிரவுண்ட், செகண்ட் பின் வந்து 5 volt, தென் தேர்ட் பின் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் உள்ளது, ஃபோர்த் பின் வந்து ஒய் ஆக்சிஸ் உள்ளது, அதுக்கப்புறம் வந்து எஸ்டபிள்யூ. எஸ்டபிள்யூ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் எஸ்டபிள்யூ. ஸோ இதில் என்ன அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்போ வந்து நம்ம ப்ரோட்டீஸில் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு மூமெண்ட், ஒய் ஆக்சிஸில் ஒரு மூமெண்ட் இருந்தால் இது எப்படி பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரியான ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் உள்ளது தான் ஆக்சலரோமீட்டர். ஸோ ஆக்சலரோமீட்டருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து நம்ம இன்புட் வந்து நம்ம கையால் கொடுப்போம். எக்ஸில் மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையால் எக்ஸில் மூவ் பண்ணுவோம், ஒயில் மூவ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் ஒய் ஆக்சிஸ் சைடில். ஸோ இல்லை ஆக்சலரோமீட்டர் அப்படின்னா நம்மளோட டிவைஸோட மூவ்மெண்ட்டை வச்சு, அதில் இருக்கக்கூடிய மீம் சென்சாரை வச்சு அது வந்து நம்மளோட ஓரியன்டேஷன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குது ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும். தென் இது வந்து எக்ஸ் ஒய் அந்த 2 மட்டும் தான் பார்க்கும். ஆக்சலரோமீட்டர் வந்து இசட் ஆக்சிஸ் அப்படின்னு 3rd ஆக்சிஸையும் பார்க்கும். ஸோ வாங்க இதோட கோடிங் அண்ட் எப்படி இதோட ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அதோட ஆர்டினோ கோடிங்கில் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆர்டினோ கோடிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட எல்சிடி மாடல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லைப்ரரி அது. தென் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 பண்ணி என்னென்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸ்க்கான சென்சார்ஸு. தென் அதுக்கப்புறமா இன்ட் அவுட்புட் வேல்யூ. ஸோ இந்த 2 சென்சார் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக அவுட்புட் வேல்யூ நான் 2 வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து போட்டுருக்கேன். தென் கான்ஸ்டன்ட் இன்ட், இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட எல்சிடி மாடியூல் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கேலிப்ரேட் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டா பின் கனெக்ட் பண்ணுறதுக்கான லைன்ஸு. ஸோ இது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்சிடிக்கு நான் தனி ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா என்ன இருக்குது, வாய்ட் செட்டப். ஸோ வாய்ட் செட்டப்புள்ள என்னென்ன பின், அதாவது நான் வந்து 8 யூஸ் பண்ண போகிறோம். அவுட்புட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாய்ஸ்டிக்கில் வந்து மொத்தம் 8 டைரக்ஷனில் நம்ம ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட், பேக், தென் ரைட், லெஃப்ட். தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லேயும் நம்மளோட ஜாய்ஸ்டிக் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ஜாய்ஸ்டிக்கும் பட்டனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். ஸோ ஜாய்ஸ்டிக் வந்து நம்ம 8 டைரக்ஷனில் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைரக்ஷனுக்கானது தான் இதெல்லாம். தென் அதுக்கப்புறமா நம்ம வந்து சீரியல் பிகின், சீரியல் வந்து பிகின் பண்ணியிருக்கோம். ஸோ எல்சிடியில் ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் நேம், தென் அந்த ரன்னிங் இதெல்லாம் போடுவோம். தென் அதுக்கப்புறமா நம்ம ஆக்சலரோ அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். ஸோ வாயிலுக்குள்ள ஆக்சலரோ அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னோட அவுட்புட் வேல்யூஸ் ரெண்டையுமே வந்து இது வந்து ரீட் பண்ண போது, ரீட் பண்ணிட்டு கைரோ எக்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேல்யூ இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு எல்சிடியில் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து 0, அதாவது சென்டர் பொசிஷனில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ரீடிங் வேல்யூ 512. எப்பவுமே வந்து 0 தானே இருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலில் மூவ்மெண்ட் இருக்காதே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. 0 வந்து என்ன அப்படின்னா லோவஸ்ட் பொசிஷன். ஸோ அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த ஜாய்ஸ்டிக்கை கீழே இழுப்பீங்க தெரியுமா, கீழே இழுக்கும்போது அந்த லாஸ்ட் வேல்யூ தான் 0. டாப்பில் வச்சிருக்கும்போது டாப், அதாவது மேலே நீங்கள் மூவ் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து ஹையஸ்ட். சென்டரில் இருக்கும்போது சென்டர் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அந்த சென்டர் வேல்யூ வந்து எனக்கு 512. எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் அதே மாதிரி தான், ஒய் ஆக்சிஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ எல்லா வேல்யூக்கும், அதாவது ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணும்போது, பேக்கில் மூவ் பண்ணும்போது, ரைட், லெஃப்ட், தென் நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், எல்லா டைரக்ஷனுக்கும் நான் வந்து இதில் கோடிங் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து எப்படி நம்ம ப்ரோட்டீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோட்டீஸ் சிமுலேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அதோட ப்ரோட்டீஸ் சிமுலேஷன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஜாய்ஸ்டிக்கில் ஃப்ரண்ட் போவோம் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அது வந்து இதுதான். எதுக்காக நம்ம இங்கே பார்ட் போட்டிருக்கோம், ஏன் ஜாய்ஸ்டிக் மாடியூல் வைக்கல அப்படின்னா, ஜாய்ஸ்டிக் மாடியூல் வந்து ப்ரோட்டீஸில் கிடையாது. ஸோ ப்ரோட்டீஸ் லைப்ரரியில் ஜாய்ஸ்டிக் மாடியூல் இல்லாதனால நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த மாடியிலையும், ஒய் ஆக்சிஸ், அதாவது நம்ம ஃப்ரண்ட்டில் மேலே புஷ் பண்ண போகிறோம், கீழே புஷ் பண்ண போகிறோம், ரைட் ஆர் லெஃப்ட், அந்த புஷ்மெண்ட்டுக்கு நம்ம மேலே கீழே சைடு 2 வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம 8 எப்படி கொண்டுருவோம் அப்படின்னா, இதுலேயும் கூட இருந்து இதுலேயும் கூட இருந்தால், அதாவது இதில் மேலே போய் இதில் நம்ம லெஃப்ட் திருப்பினோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் பார்ப்போம். அதுக்காக தான் இந்த 8 LED, ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட், ரைட்டு, தென் அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா 4 டைரக்ஷன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வெல்கம் டு அவர் கிளாஸ்னு வந்துடும். ஸோ அங்கே ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது எதுக்காகனா, இங்கேருந்து ஸ்க்ரோலிங், அதாவது இங்கேருந்து வர ஸ்க்ரோலிங் இந்த இடத்துக்கு போகும். ஸோ அது ஒரு மாடலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதில் 2 LCD வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து இதில் காட்டாது. ஸோ அந்த எல்சிடியில் தான் காட்டும். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் காட்டுது இல்லையா. ஸோ எக்ஸ் 512, சென் தென் ஒய் 512. இப்போ வந்து என்னோடய ஜாய்ஸ்டிக்கை நான் மேலே மூவ் பண்ணுறேன். மேலே மூவ் பண்ண உடனே மேலே இருக்க எல்இடி எரிஞ்சிடும்.
ஸோ இப்போ மேலே அது மூமெண்ட்ல இருக்கும் போதே நான் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ ரைட் சைடில் மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் எல்இடி உங்களுக்கு க்ளோ ஆகிறது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம நார்மல் கொண்டு வந்துடுவோம். ஸோ இதை வந்து நம்ம கீழே எடுப்போம். எதுக்காக கொஞ்சம் டைம் டிலே எடுக்குது அப்படின்னா நான் வந்து கீழே டிலே வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு அந்த டிலே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டிலே வந்து எடுத்து விட்டுலாம். ஸோ இப்போ நான் கீழே மூவ் பண்ணியிருக்கேன், கீழே இருக்க லைட் எரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம சென்டர் கொண்டு விட்டோம்னா இந்த லைட்டும் எரியாது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இது வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம் நம்மளோட ஜாய்ஸ்டிக் அப்படின்னா ரைட் சைடு மூவ் பண்ணோம்னா ரைட் சைடில் இல்லை எல்இடி எரியும். தென் நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஆஃப் ஆயிரும். தென் அகைன் லெஃப்ட் சைடு கொண்டு வரும், லெஃப்ட் சைடு எரியுது. தென் அதை மறுபடியும் நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம இது லெஃப்ட் சைடில் இருக்கும் போதே நம்ம வந்து கீழே புஷ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். லெஃப்ட் சைடில் இருக்கும்போதே கீழே புஷ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க எல்இடி வந்து க்ளோ ஆகுது. தென் ஒருவேளை நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கும்போதே மேலே புஷ் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க எல்இடி க்ரீன் கலர் எல்இடி க்ளோ ஆகும். இதோ க்ரீன் கலர் எல்இடி க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும். தென் இதை வந்து நம்ம கீழே புஷ் பண்ணிடுவோம். கீழே புஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ரைட் சைடாக புஷ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜ் போட்டுருவோம். இப்போ 45% இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து இருக்க எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதை நார்மல் பேக் டு 50%க்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு எல்இடியும் ஆஃப் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஒரு ஜாய்ஸ்டிக்கான மூமெண்ட். ஃப்ரண்ட் பேக்கு தென் லெஃப்ட் அண்ட் ரைட். அது போக ஜாய்ஸ்டிக்கில் என்ன இருக்கும்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 4 டேரக்ஷன் இருக்கும். ஸோ அந்த 8 டேரக்ஷனுக்கான ப்ரோக்ராமிங் வந்து இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடி இருக்கும் அதுக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் ஜாய்ஸ்டிக் மாடியூல் தான் இம்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட சேம் கனெக்ஷன் தான் இந்த ஜாய்ஸ்டிக் இருக்கு இல்லையா. ஸோ ஜாய்ஸ்டிக்கில் இருக்க 2 பின் தான் இந்த 2 பின். ஸோ அந்த எக்ஸ் பின்னும் ஒய் பின்னும் மற்ற வந்து 5 வோல்ட்டும் கிரவுண்டும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதில் எஸ்டபிள்யூன்னு ஒரு பின் இருக்கும், அது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த 2 பின்னை இதே இதில் இருக்க மாதிரி கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் ஆயிரும். ஸோ அந்த கனெக்ஷன் ஒரு வாட்டி கீழே பார்த்துருங்க. நான் வந்து 2 பின்னையும் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட எல்சிடி மாடியிலோட பின். இது வந்து நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ ஜூம் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வந்து கீழே இருக்க எல்இடி ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு தான் எல்லாமே, அதாவது இந்த ஜாய்ஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராடக்ட் பார்க்கணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க, மெயில் ஐடியில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். ஸ்டே கனெக்டட் வித் ஓகே எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.